எங்க போனாங்கன்னு தெரியலையே. தாவிது, நீ அந்த பக்கம் போய் தேடு, உங்க வீட்லயும் கொஞ்சம் சொல்லுவேன். சரி அசோப். ஐயா, 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 இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்கே தங்கிக்கலாங்களா? இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நிரந்தரமாக கூட இங்கே தங்கலாம். நீங்கள்லாம் வெளியூருங்களா? இந்த ஊரில் யாரையாவது பார்க்க வந்திருக்கீங்களா ஐயா? பொழுது விடிஞ்சதும் எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேங்க. என் மக கொஞ்சம் களைப்பாக இருக்கா, இங்கே படுத்து ஓய்வு எடுக்கணும். அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை. உங்க பொண்ணோட உடம்புக்கு என்னையா செய்யுது? உடம்புக்கு ஒன்றும் இல்லை, என் ராசாத்தி நல்லா தான் இருக்கா. சரியா, ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க போய் படுத்து வேணா வந்து படுத்துக்கோங்க ஐயா. இல்லைங்கய்யா, நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம், நீங்க சரிங்கய்யா. அப்பா குளிருதுப்பா. மறக்கணும், குளிருதான். முந்தானையால போத்தி விடு. என்ன மாதிரி பணக்காரவங்களுக்கு இங்க வேலையே இல்லை, எங்க நிழல் கூட இங்க படாது. ஏன்னா எனக்கோ என் மனைவிக்கோ என்னுடைய ஒரே பொண்ணுக்கோ எந்த வியாதியும் நிச்சயமா வராது. என்னங்க சிரிக்கிறீங்க? எதை விதைச்சனோ அதை அறுக்கிறேன். சரி, பொழுது நல்லா விடியறதுக்குள்ள கிளம்பிடுவோம். கிளம்புமா இன்பராணி. மடி எந்திரி, மடி விடிஞ்சிருச்சு. பார்த்துமா. எனக்கு அங்க பாருங்க. என்னங்க இலவசமா மருந்து கொடுக்கறாங்க, பொண்ணுக்கு உடம்பு வலின்னு சொல்லி ஏதாவது மருந்து வாங்கிட்டு வாங்களே. எனக்கு புரிஞ்சிருச்சுங்க, நீங்க வருத்தப்படாதீங்க, நாம இந்த இடத்தை விட்டு போயிடலாம். அம்மா இம்பராணி, இன்னும் கொஞ்சம் தூரம் தாமா, எழுந்துருமா. உக்கர்மா, ஆஹ்
அப்பா ரொம்ப பசிக்குதுப்பா. மடி நீ வர வர சரியாவே சாப்பிடுறது இல்ல, அதுக்காக தான் உனக்கு பலகாரம் இந்த இனிப்பு வகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் சாப்பிடுறேன். அப்பா செல்லத்துல இருக்கிற பொண்ணுக்கு பசி எப்படி எடுக்கும்? சக்கரவர்த்தி மகளாச்சே, பசி எப்பமா வரும்? நிச்சயம் வரும். வரும் வரும். போதி மரத்தடியில அப்பாடான்னு உட்காரும் போது அப்பா பசிக்குதுன்னு வருவா. அப்ப என்ன உங்க வெறும் கையா ஊட்டுவீங்க? அம்மா சொன்னது நினைவுக்கு வந்துருச்சு அப்பா. தெய்வம் நின்னு கொண்டடிச்சாமா? அம்மா வர்ற ஐயா, உங்களை எங்கதான் தேடுறது? நீங்க வருத்தப்படாதீங்க ஐயா. சரி வாங்க, எப்போலாம் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. கொஞ்சம் எழுந்துருமா? கடவுள் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியலையே. நானும் அதாங்க நினைச்சேன். இந்த அளவுக்கு சோதிக்கிறதுக்கு நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையேங்க ஐயா. தேவன் நம்மளை பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் இல்லை. ஒருவரை அவர் சோதிக்கிறதும் இல்லை. அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். என்ன மாதிரியா? இல்லங்கய்யா, சத்திய வேதம் அப்படி சொல்லுது. மேல சொல்லுப்பா. அப்போ அது என் இதயத்தில் இருக்கிற புண்ணு அறட்டும். மேலும் நம்ம பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா நாம என்ன வேண்டுமா? ஐயா, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க பக்கத்துல தான் என் வீடு நிலம்லாம் இருக்கு. நீங்களாம் அங்கேயே வந்து தங்கிக்கலாம். எனக்கும் கர்த்தரை விட்ட வேற யாரும் இல்லை. நீங்க சங்கடப்படாம என் வீட்டுக்கு வந்துருங்கய்யா. தம்பி, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால உன் வீடு வேண்டாம்ப்பா. உன் நிலத்துல உதவாத நிலம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு குடிசை போட்டு கொடுப்பா. இல்லை இல்லை, குடிசை கூட நானே போட்டுக்கிறேன். நீ நிலம் மட்டும் கொடுப்பா போதும். நீங்கள் இப்போ சொன்னீங்களே, இதுவே போதுங்கய்யா. முதல்ல சாப்பிடுங்க. குடிசை போடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அப்போ நான் வரேங்க. சரிப்பா. தம்பி, ஐயா, நான் உனக்கு முன்ன பின்ன எந்த உதவியும் செஞ்சதில்லை. ஆனால் நீ மட்டும் இப்படிப்பா எல்லாருக்கும் கைமா இருக்கிறதாம நல்லது செய்கிற. ஐயா, போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இயேசு மனுஷனா பூமிக்கு வந்திருக்காரு, வா போய் பார்க்கலான்னு என்னை கூட்டிட்டு போனார். அப்போ அந்த தெய்வத்தை நீ பார்த்தியா? ம், பார்த்தனே தூரத்துல இருந்து. அப்போ அவர் ஒரு ஓமை சொன்னார். ஒரு மனுஷன் வீதியில் போயிட்டு இருக்கும்போது திருடுங்க கையில் அகப்பட்டு அவனுடைய துணிமணியெல்லாம் உருவிட்டு அவனை அடிச்சு போட்டு போயிட்டாங்களாம். அவன் ரத்தத்தோட கீழே கிடந்தப்போ சில பேர் அவனை பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கி போயிட்டாங்களாம். அந்த வழியா சமாரியன் ஒரு நல்ல மனிதன் வந்து அவர் உடம்புல எண்ணெய் பூசி அவர் காயங்களுக்கு கட்டு போட்டு குடிக்க திராட்சை ரசமும் கொடுத்தாரா. அதே போல நீங்களும் நொந்த உள்ளங்களை ஆற்றுங்க தேற்றுங்கன்னு சொன்னார். ஐயா, மனித வாழ்க்கையே நிலை இல்லாதது. அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இல்லைன்னா எப்படிங்கய்யா? ஆண்டியானதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வார்த்தையை கேட்க தோடுது. நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு தான்.
ஆமா தம்பி, என்ன பாக்குறவங்க நிச்சயமா திருந்தி நன்மை அடைவாங்க. ஐயா நீங்க போய் நிழல உட்காருங்க. சரி தம்பி. தாவிது அந்த ஓலை எடு சீக்கிரம். இந்த சப்ப என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல. தம்பி யோசிப்பு. ஐயா நாங்க ஏரிக்கரை வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். என்பராணி தூங்கிட்டு இருக்கு, அது முழிக்கிறதுக்குள்ள வந்துடுறோம். ஒருவேளை காலதாமதமாச்சுன்னா இங்க பார்த்துங்க. பொண்ணுகிட்ட சொல்லாமையே போறோம், நீங்க தான் பார்த்துக்கணும். சரிங்க. ரசப்ப சரிதான், இன்பராணிக்கு சரீரத்தில் வேதனை, உனக்கு மனசில் வேதனை. ரசப்ப வேதனை தீரணும்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு. பேசாமல் வேற யாராவது ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் செஞ்சுக்கோ. என்ன வேற ஒரு பொண்ணு? டே நான் அன்னைக்கே சொன்னேன், பெரிய பெரிய மிராஸ்தர் மாப்பிள்ளைலாம் தன் மகளுக்கு ஈடு நிலைன்னு அலட்சியப்படுத்துகிற நல்லத்தூர் பண்ணையார் சக்கரவர்த்தி மகடான்னு. வீணா ஆசை வைக்காத, இப்ப பார் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனை படுற. தாவிது, அன்னைக்கு அவங்க பண்ணையார் மகன் எனக்கு தெரியாது. அவங்க போட்டுட்டு இருந்த எளிமையான உடை, அந்த குஷ்டரோகி கிட்ட காட்டிய அன்பு பரிவு, அந்த ரெபேக்காலே நேரில் பார்த்தது போல என் உள்ளத்துல பதிஞ்ச அந்த முகத்தையும் நல்ல குணத்தையும் என்னால மறக்கவே முடியல. பின்னாடி நீ சொன்ன பிறகுதான் அவங்க பண்ணையார் பொண்ணு இன்பராணின்னு எனக்கு தெரிய வந்தது. ஆனா இப்பவும் அவங்க குணத்தை என்னால மறக்கவே முடியல. சரி மறக்காத, மனசுல வச்சுட்டு என்ன பண்ண போற? ஆண்டவர் இடத்துல வேண்டிக்கிட்டே இருப்பேன். சரி ஜபிச்சுக்கிட்டே இருக்க இந்த 12 வருஷமா, அப்புறம் நிச்சயமா ஒரு நாள் அவங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. சரி சுகம் கொடுத்துட்டாரு, அப்புறம் அது தேவ சித்தம். பதில் சொல்ல முடியாம போனா அப்படியே தேவ சித்தம்னு சொல்லி ஒதுங்கிடுவீங்கல்ல? வேற என்ன செய்ய சொல்ற? இந்த உலகத்திலே ஒரே பொண்ணு இன்பராணி தானா? கோடிக்கணக்கான பொண்ணுங்க இருக்கலாம், ஆனா நான் கண்டுபிடிச்ச வெளியேறப்பட்ட முத்து அவங்க தான். இப்பயும் உரிமையா அவனு தைரியமா சொல்ல முடியல பாத்தியா? சமீபத்துல இன்பராணிக்கு வைத்தியம் பார்த்த ஒரு வைத்தியரை பார்த்தேன், அவர் என்ன சொன்னார் தெரியுமா உனக்கு? என்ன சொன்னாரு? இந்த உலகத்துல முதல் பெண்ணான ஏவாள் முதல் இன்னைக்கு இருக்கிற பருவ பெண்ணு வரைக்கும் இப்படி ஒரு உதிரப்போக்கு இருக்கிற பொண்ணு இந்த பொண்ணா தான் இருக்கும். அவ ரொம்ப நாள் உயிராட இருக்க மாட்டாளாம். ஏய் மெதுவா பேச, தூங்குறவங்க காதல விழப்போது. விழுந்தாலும் ஒரு விதத்துல நல்லதுதான் யோசப்பு, ரத்தத்தில் தான் உயிரே இருக்கு, அந்த ரத்தமே வெளியேறும்போது உயிர் இருக்குமா? எந்த நேரத்திலும் மேலே போயிடும். 12 வருஷமா இன்பராணிக்கு இந்த வியாதி இருக்கு, உனக்கும் 12 வருஷமா இன்பராணி மீது காதல் இருக்கு. இப்போவோ அப்போவோன்னு இருக்கிற பொண்ணு நினச்சி உன் வாழ்க்கை என்ன நாசப்படுத்திக்கிற. இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா உன் மேலே இருக்கிற அக்கறையால் தான்டா, பேசாமல் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிக்கடா. தவிது நான் உறுதியாக சொல்கிறேன், இன்பராணி ஏழையோ பணக்காரங்களோ வியாதி இருக்கிறவங்களோ வியாதி இல்லாதவங்களோ எப்படி இருந்தாலும் என் மனசில் நான் அவங்கள தான் நினச்சிட்டேன். அவங்கள தான் என் மனைவியாக இத்தனை நாளும் நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நிச்சயமாக என் இயேசு சுகம் கொடுப்பார். அப்போது தைரியமாக அவங்க அப்பா கிட்ட போய் உங்கள் பொண்ணு எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்பேன். புது வாழ்க்கையா புது பொண்ணா என் வீட்டில் என் இதயத்தில் மகிழ்ச்சியாக வச்சிருப்பேன். இதெல்லாம் எப்படி நடக்க போது? ஆண்டவரே. அடப்பாவி, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேடா. பொணத்துக்கு மாலை போட துடிக்கிறியாடா. ஆஸ்தி போச்சு, அழகு போச்சு, உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் போச்சு, இப்ப மூச்சும் போக போகுது. அந்த பொண்ணை இன்னும் மனப்பொண்ணாவே பாக்குறியாடா. யோசப்பு நீ நினைக்கிறது நடக்குமா? நிச்சயம் நடக்கும்.
நான் இன்பராணியோட அழகுக்கோ அவங்களுடைய ஆஸ்திக்கோ ஆசைப்படல, அவங்க குணத்துக்கு தான் ஆசைப்பட்டேன். யோபுவோட வாழ்க்கையில 10 பிள்ளைங்க இறந்தாங்க, சொத்துக்கள் எல்லாம் இழந்தாங்க, மனைவியும் தூசிச்சாங்க, நண்பர்களெல்லாம் கேலி பண்ணாங்க, உடம்பெல்லாம் குப்பல வந்தது. ஆனால் தேவன் மேலே அவருக்கு இருந்த விசுவாசத்தினால கடைசியில் சரீர சுகம் பெற்றார். அதுக்கப்புறம் இரட்டிப்பான ஆசீர்வாதமும் கிடைச்சது. அதே போல என் இன்பராணியுடைய வாழ்க்கையிலையும் என் தேவன் நிச்சயம் அற்புதம் செய்வார். இது நடந்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். நான் வரையா சுப்பு. கடவுளே, உயிர் போற நேரத்துல நாக்கு மேல தேன் விட்டு வேடிக்கை பாக்குறியே, எனக்கு புது வாழ்க்கையா? எனக்காக 12 வருஷமா ஒரு மனுஷனை காக்க வச்சிருக்கியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட என்னத்தை சொல்றாருன்னு நினைச்சேன், ஆனா அவர் என் கூட மானசீகமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் நினைக்கும் போது Yeah, but